हाय फ्रेंड्स, इदु सारा कृष्णा किचन। इनकी नाम कोवका वरुवल एपड़ी सेयर्दु अदुकान प्रिपरेशन दा पाक्क पोरोम। इदु वरैक्कुम नम्मलुडैय चैनल सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णिक्कोंग, पक्कत्तुल इरुक्कर बेल बटनै क्लिक पण्णिक्कोंग, अप्पदान पुदु वीडियोस उंगलुक्कु नोटिफिकेशनल वरुम। इप्पो नम्म कोवका पोरियल सेयर्दुक्कान प्रिपरेशन पाक्कलाम। ना वंदु ओरु हाफ केजी कोवका वांगिरुक्केन, अदु वंदु नील वाक्कुल ना कट पण्णिक्किरेन। इंद मादिरि இப்போ எல்லா கோவக்காவும் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், காஷ்மீர் ரெட் சில்லி இது. இப்போது இந்த எல்லாமே சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அந்த காயோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 1/2 hour நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். இப்போது 1/2 hour அப்புறமா ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோவக்காவை இந்த ஆயிலில் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes ஒரு முறை எடுத்து கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது உங்களுக்கு மசாலா, கரம் மசாலா வேணும்னா இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம். நன்றி.